வாஸ்து சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், கந்திருஷ்டி இதெல்லாம் நீக்குவதற்காக சிறந்த பொருளாக எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மீன் தொட்டி, இந்த உருளி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். வாஸ்து தோஷ பரிகாரமாக கருதப்படுற இந்த உருளியில் வந்து நீரை ஊற்றி பூ வைக்கிறது வந்து வெறும் அழகுக்காக இல்லை. இது வந்து செல்வத்தை ஈர்த்து எதிர்மறை சக்திகளை விளக்கி கந்திருஷ்டியை போக்கக்கூடியதாக இது பயன்படுது. இந்த உருளி இருக்குல்ல, இந்த உருளியில் பயன்படுத்தப்படக்கூடிய உலோகம், அதில் இருக்கக்கூடிய நீர், பூ, இது மூணுமே நேர்மறை ஆற்றல்களை, தெய்வீக சக்தியை வந்து நம்ம வீட்டில் வந்து பரவ செய்யும். இந்த உருளியை வந்து வைக்க வேண்டிய முறை இருக்குது, வைக்க வேண்டிய திசை இருக்குது, எந்த உலோகத்தில் இருந்தால் என்ன பலன் இருக்குது. இதை சும்மா நம்ம பேருக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே பூவை வச்சு வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வைக்கக்கூடாத பூ இருக்குது, வைக்க வேண்டிய பூ இருக்குது. அதனால் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த உருளியை பார்த்தீங்கன்னா, நீர் ஊற்றி பூவை வச்சு நடு வீட்டில் வச்சுருப்பாங்க. முதல்ல இதை நடு வீட்டில் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருந்து வெளியே புறப்படுறப்ப இதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் இருந்து வாஸ்துவிற்காக பலர் வந்து இந்த உருளியை வைக்கிறாங்க. ஆனால் எல்லார் கண்களும் படுற மாதிரி அந்த உருளியை, அதாவது வீட்டுக்குள்ளே வர்றவங்களோட கண்களும் படணும். அது மாதிரி வீட்டோட நடுகாலில் இல்லைனா வலதுபுறத்தில், வீட்டோட நுழைவு வாயிலில் வலதுபுறத்தில் வைக்கலாம். இது வீட்டோட வடகிழக்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சோண்டு ஜவ்வாது இல்லைனா பச்சைக்கற்பூரம் துளி போட்டு வெட்டிவேர் ஏதாவது ஒன்றை போட்டு அந்த இடத்துல வைங்க. வைக்கிறப்ப நல்ல நேர்மறை ஆற்றல் பரவும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வெளியே போகும். அடுத்தது வரவேற்பறையில் தென்கிழக்கு மூளை இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த உருளியை வைக்கலாம். இந்த உருளியில் வைக்கிறப்பயே நீங்கள் நீரை ஊற்றி பூவை வச்சு வைக்கிறீங்கல்ல, அப்பயே கொஞ்சோண்டு பட்டை தூள் இருக்கு இல்லையா, அது இல்லைனா ஜவ்வாது கண்டிப்பாக சேருங்க. மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த உருளியில் இருக்கக்கூடிய நீரை வந்து தினமும் மாற்றிடணும். அதில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து வாடாமல் இருக்கணும். அதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அந்த பூ வாடாமல் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தலாம். ஆனால் வாடிடுச்சு அப்படின்னா அதை மாற்றிடுங்க. ஆனால் கண்டிப்பாக தினசரி அந்த நீரை வந்து மாற்ற வேண்டும். அதே போல் அந்த உருளியில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து காம்போடு இருக்கக்கூடிய பூக்களை தான் பயன்படுத்தணும். காம்பு இல்லாத பூக்களை பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதாக சொல்லலை. அதே போல் வந்து பூக்களோட இதழ்களை மட்டும் சில பேர் வந்து தண்ணீரில் போட்டு வைப்பாங்க, அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது. உருளியில் பச்சை அல்லது நீல நிற பூக்களை வைக்கிறீங்க அப்படின்னா அது வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும். மஞ்சள் நிற பூக்களை வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தென்கிழக்கு மூலையில் வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை போக்குவதற்காக உருளியை வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு திசையில் வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். இதை நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த உருளி வச்சுருப்பாங்க. கடையில் வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும், எந்த நஷ்டமும் வராது அப்படிங்கிறதுக்காக தான் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கணும்னு வைக்கிறாங்க. இந்த உருளி வந்து எந்த உலோகத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் கூட இருக்கலாம், பித்தளையில் இருக்கலாம், பஞ்சலோகத்தில் பயன்படுத்தலாம், கண்ணாடியில் வைக்கலாம். உங்களுக்கு வசதி இருக்குன்னா தங்கம், வெள்ளி எதில் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஹாலில் வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக இதில் இருக்கக்கூடிய மண், பித்தளை, பஞ்சலோகம் இது மாதிரி வைக்கலாம். ஆனால் எதில் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர் சில்வர்லலாம் உருளியில் நானும் தண்ணி வைக்கிறேன்னு தண்ணியை ஊற்றி பூவை போட்டு வைக்காதீங்க. பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க. அலுமினியத்தில் இருக்கக்கூடாது. இரும்பில் கண்டிப்பாக வீட்டில் வைக்கவே கூடாது. இந்த உருளியில் நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றி அதில் பச்சைக்கற்பூரம், ஜவ்வாது, வெட்டி வேரை சேர்க்குறீங்களா, அதுலேயே கூட துளியோண்டு மஞ்சள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது. உருளியில் வைக்கக்கூடிய பொருள் வந்து நறுமணம் மிக்கதாக இருக்கணும். இந்த உருளியில் பயன்படுத்தக்கூடிய பூ என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா, தாமரைப்பூ, சாமந்தி, ரோஜாப்பூ, மல்லிகை இதை வைக்கலாம். செவ்வருளியை மட்டும் தப்பி தவறி கூட இந்த உருளியில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது வீட்டில் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும். நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்களோட பார்வை வந்து இந்த உருளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வீட்டில் வந்து கந்திருஷ்டி ஏற்படாது, வீட்டில் மன நிம்மதியும் செல்வமும் செழிக்கும்.